கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆம், இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று 74 ஆண்டுகளுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த சுதந்திர நாளிலே உங்களை இந்த செய்தியின் மூலமாய் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தேசிய கொடிக்கு வணக்கங்களை செலுத்தி நம் தேசத்தின் ஒற்றுமையையும் நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்தையும் நாட்டுக்கு தெரியப்படுத்தி கொண்டாடுகிற ஒரு வெற்றியின் நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு இந்த நல்ல நாளிலே சந்தோஷமான வணக்கங்களை வாழ்த்துக்களை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவதோடு கூட நம் தேசத்தை குறித்த ஒரு பாசத்தோடு நம் தேசத்தை குறித்த ஒரு மரியாதையோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை இந்திய தேசத்தில் வைத்திருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்திலே கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படுகிற நாடுகளுடைய பெயர்கள் எல்லாம் இல்லை. அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுடைய பெயர் இல்லை. ஆனால் இந்திய தேசத்தினுடைய பெயர் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆகவே கர்த்தர் இந்திய தேசத்தை நேசிக்கிறார். இந்திய தேசத்திலே கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே தான் இந்திய தேசத்திற்கு தமது 12 சீடர்களில் ஒருவராகிய தோமாவை அனுப்பி அவர் மூலமாக இந்திய தேசத்துக்கு சுவிசேஷம் கொண்டு வரப்பட்டது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திற்காக உழைத்தவர்களிலே பல தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாமும் கூட நம்முடைய தேசத்தை நேசிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் நன்மைக்காக காரியங்களை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சுதந்திரம் பெற்ற நாளிலே தேசத்திற்காக உயிரை கொடுத்த எத்தனையோ நம் தேச தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மகாத்மா காந்தி அடிகள், இன்னும் பல பல மனிதர்கள் இருக்கிறார்கள், அதிலே பெண்களும் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக எல்லாம் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், அவர்களுடைய போராட்டம், அவர்களுடைய தியாகம், அவருடைய எத்தனையோ முயற்சிகள் தான் நாம் இன்றைக்கு சுதந்திரமாய் வாழ வழிவகுத்திருக்கிறது. தேசத்திலே அன்பு, அமைதி, சமாதானம், ஒருமனம் காணப்பட நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் நம்முடைய தேசத்தை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளாலே பல ஆபத்துகள் இருக்கிறது. அவையெல்லாம் அறுவதற்கும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேசம் சமாதானமாக இருந்தால்தான் நாம் சமாதானமாக இருக்க முடியும். ஆகவே தேசத்துக்காய் தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் எல்லாரும் இந்தியர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமையை நாம் பின்பற்றி வாழ வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதற்கு விரோதமாக மத ரீதியாய் நாட்டை மாற்றுவதற்கும் மொழி ரீதியாக மக்களை பிரிப்பதற்கும் இன்னும் பல்வேறு விதத்திலே பிரிவினைகளை உண்டாக்கும்படி பல சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. அவையெல்லாம் முறியடிக்கப்பட்டு ஆதியிலே இந்த தேசத்திற்காய் சுதந்திரப்பட்டு தந்த தலைவர்கள் என்ன நோக்கத்தோடு கூட இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட ஜனநாயகம், மத சார்பற்ற ஜனநாயக நாடு இந்தியா என்ற அந்த பாரம்பரிய கொள்கைகள், சட்டங்கள், மூல சட்டங்கள் கடைபிடிக்கப்பட நாம் ஜெபிப்போம். இதற்கு கர்த்தர் கிரியை செய்யும்படி நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இந்த சந்தோஷமான நாளிலே தேசத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது பிரதான ஒரு கடமையாக இருக்கிறது. ஆகவே நாம் இப்பொழுது தேசத்திற்காய் சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்திய தேசத்திலே எங்களை வைத்திருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்திய தேசத்தினுடைய பெயரை எங்கள் ஜீப புஸ்தகத்தில் எழுதியிருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலே சுதந்திரத்தை பெற்றுத்தருவதற்கு பாடுபட்ட தேச தந்தை, இன்னும் பல தியாகிகள், எல்லா விதமான மக்களுக்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எத்தனையோ மக்கள் உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக மனதார துதிக்கிறோம். அவர்களுடைய சந்ததிகள், அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, இந்திய தேசத்தினுடைய மூல சட்டமாகிய மத சார்பற்ற ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் காரியங்கள் தொடர்ந்து பின்பற்றப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் இந்திய தேசத்திற்கு கிடைத்த சுதந்திரம் சரியாய் பயன்படுத்தப்பட கிருபை செய்வீராகப்பா. இந்திய தேசத்திலே மத ரீதியாக பிளவுகளையும் மொழி ரீதியாக பிளவுகளையும் இன்னும் இனம் பல்வேறு வகைகளிலே பிளவுகளையும் பிரிவினைகளை உண்டாக்க நினைக்கிற எல்லா வல்லமைகளும் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் தேசத்திலே சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கட்டளையிடும்படியா நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. விசேஷமாக எங்கள் தேச தலைவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இப்பொழுது ஆளுகையில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. பிரதமர் அவர்களை ஆசீர்வதியும், ஜனாதிபதி அவர்களை ஆசீர்வதியும், இன்னும் மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், கவர்னர்கள், இன்னும் அரசு துறையிலுடைய எல்லா அதிகாரிகளுக்காய் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் சொல்கிறபடி கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் விண்ணப்பம் செய்யுங்கள்.
என்ற வார்த்தையின்படி இவர்கள் எல்லாருக்காய் விண்ணப்பம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை இவர்கள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் வேண்டிய ஞானத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பை தந்து வழி நடத்தும். விசேஷமாக இந்த நாட்களிலே தேசத்தை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற, பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற கொரோனா நோயினுடைய வல்லமைகள் செயலிழந்து அது முற்றிலும் அழிக்கப்பட்ட இயேசுவை நாமத்தில் தேசத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாம் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் இந்திய தேசத்தை சுற்றி இருக்கிற அண்டை தேசங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரவாதங்களினாலே பாதிப்புகள் எங்கள் தேசத்துக்கு வராதபடி காத்துக்கொள்ளும். அண்டை நாடுகளோடு நல்ல ஒரு சமாதானம் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். தவறான சூழ்ச்சிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. என் உள்நாட்டிலே கூட மத இன மொழி கலவரங்கள் எதுவும் உண்டாகாதபடி கர்த்தர் ஒரு அமைதியை சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.